ஸ்ரீலங்கா சீனாவிடையே மூன்றது பனிப்போர். மூன்று நாட்கள் காலக்கெடு விதித்த சீனா. அபாய வலயத்திற்குள் வடக்கு மாகாணம், விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. அரசாங்கத்திற்குள் உக்கிரமடையும் மோதல், களத்தில் இறங்கினார் மஹிந்த. மன்னாரில் கடுமையான மழை, நீரில் மூழ்கிய விடத்தல் தீவு. அரசாங்கத்தின் தீர்மானங்களுக்கு எதிராக செயல்பட நேரிடும், ஆளுங்கட்சி எம்பி எச்சரிக்கை. வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்ல எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்கு எச்சரிக்கை. அரசு மீது கடும் அதிருப்தியில் உள்ள மக்கள், ஜீவன் துண்டுமான். சமையல் எரிவாயு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. இலங்கையில் பாரிய உணவு பற்றாக்குறை ஏற்படும், நிதியமைச்சர் தெரிவிப்பு. சீன சேதன உர நிறுவனம் ஸ்ரீலங்கா அதிகாரி ஒருவரிடம் 8 மில்லியன் அமெரிக்க டாலர் நட்டகீடு கோரி நிபந்தனை கடிதம் அனுப்பி வைத்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. சீன நிறுவனம் தேசிய தாவர தனிமைப்படுத்தல் சேவை நிறுவனத்தின் மேலதிக பணிப்பாளர் கலாநிதி WARD விக்ரமராஜிடமே இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளது. இந்த கடிதம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி கிடைக்கப்பெற்ற 3 நாட்களுக்குள் தமக்கு நட்டகீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் சீன நிறுவனம் அறிவித்துள்ளது. அவ்வாறு இழப்பீடு தொகையை செலுத்தவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என சீன நிறுவனம் அந்த கடிதத்தில் கூறியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சர்ச்சைக்குரிய சீன உரக்கப்பலின் ஏற்றுமதியாளரான கிங்டாவோ சீவின் பயோடெக் நிறுவனம் தேசிய தாவர தொற்று காப்பு நிறுவனத்திடம் இழப்பீடு கோரி கடிதம் அனுப்பியுள்ளது. தேசிய தாவர தொற்று காப்பு நிறுவனத்தின் கவனீரமான செயல்பாடு மற்றும் உண்மைக்கு புறம்பான அறிக்கை காரணமாக தமது நிறுவனத்திற்கு 8 மில்லியன் அமெரிக்க டாலர் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் இன்று பிற்பகலுக்கு பின்னர் பரவலாக கனமழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வங்காள விரிகுடா பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாளமுகம் காரணமாக இந்த நிலைமை எதிர்வரும் 13ஆம் தேதி வரையில் இந்நிலை தொடரும் எனவும் இதனால் கடற்பரப்பு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசின் பங்காளி கட்சி தலைவர்கள் அரசின் செயல்பாடுகள் தொடர்பில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை குறித்து முக்கிய கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த புதன்கிழமை இரவு அலரி மாளிகையில் இடம்பெற்ற இரகசிய கலந்துரையாடலின் பின்னரே பிரதமர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ரகசிய கலந்துரையாடலில் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் அமைச்சர் அலிசப்ரி ஆகியோரும் இணைந்து செயற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேவேளை அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் டி யு குணசேகர மற்றும் திஸ விதாரணம் ஆகியோர் இந்த வாரம் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ளனர். இனியும் இந்த அரசாங்கத்தில் இருக்க முடியாது என்பதால் தான் ராஜினாமா செய்ய வேண்டும் என வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதேவேளை இது ஒரு முட்டாள்தனமான அரசாங்கம் என டி யு குணசேகர ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இதேபோன்று அரசு தலைமை பங்காளி கட்சிகள் தலைவர்களை மதிப்பதில்லை எனவும் எனவே மாற்று முடிவை எடுக்க வேண்டி வரும் எனவும் பேராசிரியர் திஸ விதாரண தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வந்த நிலையில் அதிகாலை விடத்தல் தீவு கிராமத்திற்குள் கடல் நீர் புகுந்துள்ளது. இதனால் விடத்தல் தீவு கிராமத்தில் 3 கிராம அலுவலக பிரிவுகளிலும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடுமையாக மழை காரணமாக கடல் நீரானது கிராமத்திற்குள் புகுந்துள்ளது. இதனால் குறித்த கிராமத்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். மேலும் விடத்தல் தீவு மீனவர்களின் படகுகள் சில சேதமடைந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்க தலைவர்களினால் ஆடை அணிந்து கொண்டு வீதியில் செல்ல முடியாத நிலைமை உருவாகியுள்ளதாக ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் பியதிச தெரிவித்துள்ளார். நுவர்லியா மாவட்ட விவசாயிகளை நேற்று சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், வயல்களில் விவசாய நிலங்களில் வேலை செய்ய வேண்டிய விவசாயிகள் இன்று வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துகின்றனர். இந்த போராட்டங்களின் பின்னணியில் JVP மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இருப்பதாக ஆளும் கட்சியின் சிலர் கூறுகின்றனர். எனினும் இந்த குற்றச்சாட்டில் உண்மையில்லை. மக்கள் தாமாகவே போராட்டங்களை மேற்கொள்கின்றனர். ஆடை அணிந்து கொண்டு சமூகத்துக்குள் பிரவேசிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. மக்கள் எம்மை விரட்டி அடிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பணம் மோசடி செய்பவர்கள் தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது.
தென்கொரியா, ஜப்பான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் தொழில் வழங்குவதாக கூறி பண மோசடி இடம்பெறுவதாக பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் குறித்த நாடுகளுக்காக நடைமுறைப்படுத்தியுள்ள ஆட்சேப்பு வேலை திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதாக பண மோசடி செய்யப்பட்டு வருவதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. தென்கொரியாவில் வேலைகளுக்காக ஆட்சேப்பு மற்றும் பயிற்சி நடவடிக்கைகள் பணியகத்தால் மாத்திரமே முறையாக மேற்கொள்ளப்படுவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்ததிற்கமைய ஜப்பானில் வேலைவாய்ப்புகள் ஆட்சேப்பு பணியகம் மற்றும் பல உரிமம் பெற்ற வேலைவாய்ப்பு நிறுவனங்களால் மாத்திரமே மேற்கொள்ளப்படுவதாக பணியகம் அறிவித்துள்ளது. இந்த அரசு மீது மக்கள் தற்போது கடும் அதிருப்தியில் உள்ளனர். இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள், நிலைமை சீர் செய்யப்படும் என்று நாங்கள் உங்களுடன் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டுமான் தெரிவித்துள்ளார். கொட்டகலை பிரதேசத்துக்குட்பட்ட கிறிஸ்பாம் KGK பாதை காபட் இடப்பட்டு மக்கள் பாவனைக்கு இன்று கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை பெறுமாறு, பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் மேம்படுத்தப்பட வேண்டும், வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டும். இவ்விரண்டு விடயங்களையும் சிறப்பாக செய்து முடித்தால் ஏனைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் தானாகவே நடக்கும். நன்றி மறக்கக்கூடாது என அனுசியா அம்மையார் குறிப்பிட்டார். சமையல் எரிவாயு கூடுதல் விலைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தற்பொழுது மீளவும் சமையல் எரிவாயுவுக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக, இதனால் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,500 ரூபாய் முதல் 3,500 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. லிட்ரோ எரிவாயு அடங்கிய கொள்கலன் கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும், விரைவில் எரிவாயுவுக்கான தட்டுப்பாடு நிலை நீங்கும் எனவும் லிட்ரோ நிறுவன தலைவர் தேஷர ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். பருவத்தில் பயிரிடப்படும் நிலங்களில் மூன்றில் ஒரு பகுதி மாத்திரமே பயிற்சிக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் உர நெருக்கடி தொடர்பிலான கலந்துரையாடலின் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது குருநாகல் மற்றும் வடகிழக்கு மாவட்டங்களில் மாத்திரமே நெல் மற்றும் ஏனைய பயிற்சிகளுக்காக வெற்றிகரமாக தயார் செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் புள்ளி விவரங்களுடன் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலைமை இப்படியே நீடித்தால் எதிர்காலத்தில் நாடு பாரிய உணவு பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என பெசல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சீனா இடையே மூண்டது பனிப்போர். 3 நாட்கள் காலக்கெடு விதித்த சீனா. அபாய வலயத்திற்குள் வடக்கு மாகாணம் விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. அரசாங்கத்திற்குள் உக்கிரமடையும் மோதல், களத்தில் இறங்கினார் மஹிந்த. மன்னாரில் கடுமையான மழை, நீரில் மூழ்கிய விடத்தல் தீவு. அரசாங்கத்தின் தீர்மானங்களுக்கு எதிராக செயல்பட நேரிடும், ஆளுங்கட்சி MP எச்சரிக்கை. வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்ல எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்கு எச்சரிக்கை. அரசு மீது கடும் அதிருப்தியில் உள்ள மக்கள் ஜீவன் தொண்டுமான். சமையல் எரிவாயு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. இலங்கையில் பாரிய உணவு பற்றாக்குறை ஏற்படும், நிதியமைச்சர் தெரிவிப்பு.